அவங்க கவனியாமல் போய்விட்டாங்க அவர்கள் என்ன செய்யவில்லை ஒன்று அசட்டை பண்ணிவிட்டார்கள் அதனால் அருமையான கத்தருடைய கோபாக்கினை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அலே லூயா அருமையான இந்த நாளும் உண்மையாவிய ஆவியானவர் தாமே நம்மோடு கூட அந்த திரும்புங்கள் அந்த வார்த்தையை குறித்து ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக நீங்கள் அநேகர் ஆண்டருக்குள்ளாக இருக்கிறீங்க அநேகர் ஆண்டருடைய பிள்ளைகள் அலேலுவா இந்த வார்த்தைகள் ஒருவேளை நீங்கள் அதை தாண்டி வந்திருக்கலாம் ஆண்டோடைய களத்தில் நீங்கள் இருக்கலாம் அருமையான தேசமே நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த வார்த்தை எடுத்து சொல்ல இந்த கடைசி காலத்தில் கத்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக அலே இல்லையா அருமையாக ஆண்டோடைய வசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது ஒரு மனுஷன் ஆண்டோரிடத்தை திரும்பாட்டி கத்தர் அவன்கிட்ட திரும்ப மாட்டார் அலேலுவா அருமையான தேசுமே ஒரு மனிதன் ஆண்டோர்ட்டை நெருங்க வேண்டும் நெருங்கும் போது என் தேவன் அவனோடு கூட நெருங்கி வாசம் செய்து இந்த பொல்லாத உலகத்துல கத்தர் அவனை பாதகத்து கொள்வார் அதுமাত্রமல்ல பரலோக ராஜ்ஜியத்துக்கு அவனை எடுத்து செல்வார் ஹalleluya அருமையான ஒரு மனிதன் திரும்ப வேண்டும் ஹalleluya இந்த உலகத்துல கோடி 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 கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் அருமையான தெய்ச்சமே இந்த ஒவ்வொரு மனிதரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் படைக்கப்பட்டார்கள் ஹalleluya நேற்று இரவிலே உம்யாவே நம்ம இயேசு ராஜா நம்ம பிரதர் இயேசு ராஜாக்கு ஒரு ஆன்ப்ளே ஆண்டர் கொடுத்தார் ஹalleluya இது யார் கொடுத்தது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் நிசுகிறார் பிள்ளைகளை தருகிறார் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தரால் அருளும் ஈவாக இருக்கிறது அல்ல அந்த பிள்ளை வளர்ந்து 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 அருமையான தேசமே ஒரு காலத்துல கத்தரோக்கு திரும்ப வேண்டும் கத்தரோடு கூட இருக்க வேண்டும் அதுதான் கத்தருடைய பிரியமாக இருக்கிறது அலே லூயா அருமையான இன்றைக்கு ஒரு வார்த்தை நாம் பார்ப்போம் மத்தையு மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மத்தையு மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அனந்த் திரும்புங்கள் அனந்து கடலோக ராஜ்ஜியம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணின மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் இது யாருடைய பிரசங்கமாக இருக்கிறது யோவான் ஸ்டானகன் உடைய பிரசங்கமாக இருக்கிறது யோவான் ஸ்டானகன் சொல்கிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அல்ல அருமையானது ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் மரணத்துக்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையில கத்தரோடு கூட நித்திய நித்தியமாக சுகமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் பூலோகத்தில் வாழும் பொழுது அவன் கத்தரிடம் திரும்ப வேண்டும் என்னத்தை திருப்ப வேண்டும் தன்னுடைய இருதயத்தை கத்தருக்கு நேராக திருப்ப வேண்டும் அதான் யோவான் ஸ்டானகன் மனம் மனம் திரும்புங்கள் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது லூயா இது யோவான் பிரசங்கம் பண்றாரு பிரசங்கம் பண்ணோட பண்ணோடு உள்ள ஊர் மக்கள் உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அதே மத்திய மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது எருசலேம் நகரத்தார் அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் தேசத்தார் அனைவரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவன் போய் அவன் இடத்துல போவாங்க உடனே அவர் சொன்னானே நிறைய பேர் கீழ் படிஞ்சு என்ன செய்றாங்க அவர் இடத்துல போறாங்க எல்லா தேசத்திலும் யூதா தேசத்திலும் எருசலேம் தேசத்திலும் யோர்தானுக்கு பக்கத்துல இருக்க எல்லா கிராமங்கள் எல்லா நகரங்கள் இருக்கிற அனைவரும் யோவான்ட ஞானஸ்தானம் எடுக்க போகிறார்கள் அல்லேலூயா அடுத்த வாங்களை அறிக்கை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றால் என்ன தன்னுடைய பழைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அல்ல இல்லையா உண்மையாகவே நான் இனிமேல் இந்த பழைய வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் நான் சொந்த இரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வது தான் மனம் திரும்புகிறதாக இருக்கிறது அது இல்லையா அதே போல் அங்கே உள்ள எல்லாரும் தங்களது பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள் அல்லையா வசனத்திலேருந்து கொஞ்சம் பார்ப்போம் என்ன மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம் மறுமையாக இருந்துச்சுனுமே பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்க

அருமையானதே இந்த ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார் உலகத்தை படைத்து மனிதனை உண்டாக்கினார் மனிதன் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஞானமும் பெருகினது அலில்லையா ஆதியாகவும் ஆறு ஏழுக்குள்ள அன்னைக்கு வரும் பொழுது அநேகர் வந்துவிட்டார்கள் பெரிய பெரிய கோபுரங்களை கட்டினார்கள் அவங்க ஞானம் பெருக 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 ஆண்டவர் இருக்க நம்பிக்கையை விட்டு விட்டார்கள் அலையில் இல்லையா அருமையான தட்சுமி கைகளினால தெய்வங்களை உருவாக்கினார்கள் அல்லையா அதனால தான் அவர் சொல்றாரு அருமையான பதினான்கு இசைகள் பதினான்கு ஆறு சொல்லுது இஸ்ரேல் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள் அல்ல முதலாவது ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் அல்ல அனைவரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் இப்படிதான் என் வேதம் ஆரம்பிக்கிறது அல்ல முதல் ஆரம்பத்தில் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள் அல்ல ஆனால் காலங்கள் செல்ல 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 இந்த உலகத்தில் பிசாஸ் ஆனவன் அவங்க எண்ணங்களை மாற்றி 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 தெய்வங்களை நாம் பார்க்கணுமே என்று சொல்லி கரங்களினால விக்கிரகத்தை படைக்க ஆரம்பித்தார்கள் அலிலுயா அருமையான தேசியமே அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்புதல்னா என்னப்பா அலிலுயா

அப்பா விட்டுட்டாங்களே அழுதியா அவங்க சொல்றாரு ஆண்டு சொல்ற வம்சத்தாரே திரும்புங்கள் எதுல இருந்து திரும்ப சொல்றாரு உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு அழையிலுயா விக்கிரகத்தை விட்டு திரும்புங்கள் அழையிலுயா அருமையான தேவச்சுமே இன்னும் எத்தனையோ ஜனங்கள் அழையிலுயா இன்னும் கோடி 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 மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட வரலையே அழையிலுயா இயேசு கிறிஸ்துவிட வராமல் என்ன செய்கிறார்கள் கரங்களினால படைத்த விக்கிரகத்துக்கு நேராக இருக்கிறார்களே அழையிலுயா அருமையான தேவச்சுமே ஆண்டு உண்மையாக இந்த நாளில் இந்த இரவுல உங்களை பார்த்து

ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை இதை முதலாக நீ கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் மூன்று வேதத்திலையும் ரிக் வேதத்திலையும் பார்க்கலாம் குரான்லையும் பார்க்கலாம் இந்த பைபிள்லையும் பார்க்கலாம் அல்ல மூன்று வேதத்திலும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு சத்தியம் என்னவென்றால் அருமையான திசை ஒரு கடவுள் உலகத்துக்கு வர வேண்டும் உண்மையான கடவுள் வானத்தை பூமியை உண்டாக்கின படைத்த கடவுள் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டும் அல்லையா அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே பாவம் கழுவப்பட்டு அதை யார் யார் விசுவாச

பரலோக ராஜ்யம் எடுத்து செல்லும்படியாக அலையலையா அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை பார்த்து இந்த ராத்திரி உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இஸ்ரபேல் வம்சத்தாரே திரும்புங்கள் திரும்புங்கள் அலையலையா உங்கள் விக்கிரகத்தை விட்டு திரும்புங்கள் உங்க மூட நம்பிக்கையை விட்டு திரும்புங்கள் கத்தரிடம் திரும்பும் போது அண்மையாகவே கத்தர் உங்களை அவருடைய ஜனமாய் ஏற்றுக்கொள்வார் அலையலையா இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே அன்பு மகனே முதல் திரும்புதல் இந்த ராத்திரி வேலையில் நம்ம படிக்க இருக்கிறோம் இன்னும் இன்னும் நிறைய திரும்புதலை இன்னும் இரவுல நம்ம பார்க்கலாம் ஆனால் முதல் திருமுதல் என்னவென்றால் உங்கள் இறுதியம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அல்லையா அடுத்தது அகுநூறு வசனத்தை வாசிப்போம் இயசை கேள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இயசே கேள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு

கொள்ளாமல் சாவான் என்றால் அன்பு பிள்ளையே அவன் எங்க போவான் என்றால் பாதாளத்துக்கு நேராக போவான் அலையிலுயா வாழ்வே கிடையாது அலையிலுயா அன்பு பிள்ளையே கத்தரை அறிந்து கொண்டு கத்தரை மனம் திரும்பி கத்தரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்வான் என்றால் அவன் பிழைப்பான் அலையிலுயா அவனுக்கு மரணம் என்பது இல்லை அலையிலா ஆண்டர் வரும்பொழுது அலையிலுயா உயிரோடு எழும்புகிறவனாய் காணப்படுவான் அலையிலுயா கத்தரோடு கூட நித்திய நித்திய நித்தியமாய் ஜீவிக்கிற பிள்ளையாக காணப்படுவான் அலையிலுயா அன்பு பிள்ளையே இன்றைக்கு குறித்து ஆண்டு இந்த வார்த்தைகளை தெரிந்தவர்கள் ஆண்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் இருக்கும் பிள்ளைகள் இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்க நீங்க மற்றவங்களோடு கூட பேசும்போது ரட்சிப்பை குறித்து பேசும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிக மிக பிரோஜனம் உள்ளதாக இருக்கும் திரும்புங்கள் என்றால் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் என்னால் என்ற உங்களுடைய இப்ப வேற கடவுளை பின்பற்றி கொண்டிருக்கிறது என்றால் உங்கள் இருதயத்தை திருப்புங்க விக்கிரகத்துக்கு

விட்டு திரும்பி துன்மார்க்கும் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே

நித்தியமாய் ஜீவிப்பாய் யோவான் ஒன்று பனிரெண்டு சொல்லிடுது அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் அலே லுயா ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் அலே லுயா அவர் நாமத்தை ஐயசப்பா நீங்கள் தான்ப்பா உண்மையான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் மேலே நம்பிக்கை வைத்து நான் இனிமேல் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன் உங்க பிள்ளையான இருப்பேன் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிற எத்தனை ஜனங்களோ அத்தனை ஜனங்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறுவார்கள் ஒருவேளை உங்களுக்கு முப்பது வயசுல இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை உங்களுக்கு இருபத்தெட்டு வயசாக இருக்கலாம் ஒருவேளை ஒரு முப்பத்தி ஆறு வயசாக இருக்கலாம் இதான் முதல் முறையாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் அலையிலுயா அன்பு பிள்ளைகளே ஒரு மனிதன் தன்னுடைய எந்த வயதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் மறுபடியும் பிறக்கிறான் அலை லூயா ஒருவேளை இருபத்தி நாலு வயசுல நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க இருபத்தி நாலு வயசுல மீண்டும் பிறக்க போறீங்க அலை லூயா ஒருவேளை முப்பத்தைந்து வயசுல நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் விசுவாசம் வைப்பீர்கள் முப்பத்தைந்தாவது வயசுல நீங்க மீண்டும் பிறக்க போறீங்க ஒருவேளை அறுபதாவது வயசுல அலை லூயா நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரச்சகராக இனிமேல் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்றால் அறுபதாவது வயசுல மீண்டும் பிறக்க போகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்

கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டோருடைய பிள்ளையாக இருக்கான் என்றால் சபையில் ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ரெண்டாவது ஆட்டி பிறந்திருக்கீங்க எப்படி பிறந்திருக்கீங்க தேவனால பிறந்திருக்கீங்க ஹலையிலுவியா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஹலையா முதலாவது உங்கள் அப்பா அம்மா மூலமாக நீங்கள் பிறந்தீங்க உங்கள் அப்பா அம்மாவை தான் அப்பா அம்மா என்று கூப்பிடுங்க ஹலையிலுவியா அருமையான விஷயம் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிறப்பு தேவனால் பிறந்தீங்க அதனால தான் உன்னூர் அப்பாவை நீங்கள் கூப்பிடுங்க ஹலையிலுவியா உன்னூர் அம்மாவை கூப்பிடுங்க அதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹலையா ஒரு மனுஷன் ஏசப்பா ஏசப்பாடு கூப்பிட ஆரம்பிச்சுட்டானே அவன் மறுபடி பிறந்துட்டான் ஹலையிலா ஏனென்றால் அவன் தேவனால பிறந்தவனாக இருக்கிறான் ஹலையிலா அன்பு பிள்ளையே ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது ஹலையிலா அன்பு பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளே ரொம்ப திட்டம் தெளிவு நிரந்தரமாக ஆண்டு கூட பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க என்றால் என்ன மற்ற தெய்வங்களை விட்டு உண்மையான தெய்வத்துக்கு திரும்ப வேண்டும் ஹலையா அதுதான் முதல் பாயிண்ட் ஹலையா நீங்க திரும்பினா நீங்க பிழைப்பீங்க ஹலையா அதையும் ஆண்டவர் சொல்லிட்டார் ஹலையா திரும்பினா நீங்க பிழைப்பீங்க ஹலையா உங்களுக்கு சாபு கிடையாது அருமையான தேசியமே ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழ தேவன் கிருவை கொடுப்பார் ஹலையா பிறகுறதுனா என்ன ஆண்டு சொல்றாரு ஹலையா என் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு என் மேல நம்பிக்கை வச்சு நான் தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்டு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் புருஷ புருஷனால் அல்ல அழைலா மாம்ச சிந்தனையினால் அல்ல அலிலா அவன் தெய்வனால பிறந்தவனாக இருக்கிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு மகனே அன்பு மகளே நீ தேவனால பிறந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் அழிலியா ஒருவன் ஆண்டோருக்குள்ளாக வந்துட்டானா ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் ஏசப்பா தான் என்னோட அப்பான்னு அழிதா எல்லாவற்றையும் செய்யணும் மற்ற எல்லா காரியங்களும் தூக்கி போட்டணும் ஹலே எல்லாம் தூக்கி போட்டு தான் உடைய தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு அவன் இறுதி விசுவாசிக்கும்பொழுது அப்போ தான் அவன் மறுபடியும் பிறக்கிறவனாக இருக்கிறான் அல்லியா இப்போ பிசாசானவன் உலகத்து பிசாசன் அவரோ ஒரு கடவுள் அல்லியா அவரையும் கடவுளாக வச்சுக்கோ என்று சொன்னால் அருமையார் செய்ய அது பிறப்பது அல்ல இன்னும் பிறக்கலை நீங்கள் பிறக்கவே இல்லை அல்லியா ஆண்டவரை மட்டும் ஆண்டவரை மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் மட்டும் தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளையும் மறுபடியும் பிறக்கறவனாக இருக்கிறான் அல்லையல ஐயா அருமையா இருந்தேஷனுமே இந்த மறுபடியும் பிறந்தாச்சு இப்போ வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த ஆண்டவரை கேட்டிங்க ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பேச்சு அல்லியா மறுபடியும் பிறந்துட்டீங்க ஆண்டவரை விசுவாசம் வச்சுட்டீங்க அல்ல இல்லையா இப்போ என்ன செய்வது அது என்ன அடையாளத்தில் காட்டுவது அல்ல இல்லையா அன்பு பிள்ளையே அந்த அடையாளத்தில் காட்டுவது தான் ஞானஸ்தானமாக இருக்கிறது அல்ல நான் ஆண்டவர்களாக பிறந்துட்டேன் என் தேவனால் பிறந்துட்டேன் அல்ல ரொம்ப அழகாக அது ரொம்ப அழகாக திட்டம் தெளிவுமாக விளக்கமாக நிக்கோ தேமுக்கு ஆண்டர் சொல்வார் அல்ல இல்லையா யோவான் நீங்கள் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தை பார்க்கும்போது நிக்கியதோமை கேட்பாரு நான் எப்படி பரலோகராட்சியம் வருவது அல்ல இல்லையா அவர் சொல்வார் ஏசப்பா மூணாவது வசனத்தில் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் அது மறுபடியும் பிறக்கனா அவருக்கு புரியல அல்ல ரொம்ப ஈஸி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல அல்ல மறுபடியும் பிறக்கிறதுனா ஒருவன் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு ஆண்டவர் தான் உண்மையான தெய்வன் வந்து அறிந்து அவர் மேலே நம்பிக்கையாக பொழுது அவன் என்ன செய்கிறான் மறுபடியும் பிறக்கிறான் அல்ல இல்லையா இந்த மறுபடியும் பிறக்கிறது உடைய அனுபவத்தை ஆண்டு சொல்கிறார் மறுப நிக்கோதவன் நிக்கோதவ கேட்குறான் எனக்கு நாற்பது வயசாயிடுச்சு ஆண்டவரே நான் எப்படி அம்மா வைத்துக்குள்ளே உள்ளே போய் நான் அப்படி பிறப்பேன் அன் நல்ல கேள்வி யோவான் மூன்று நான்கு இருக்கு அப்பொழுது அவர் சொல்கிறார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவி

ஆரம்பிப்பிலேயே உன் மார்க்க மாறுதோ இல்லையோ இன்று இரவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் ஹலிலுயா பரலோகராட்சி நீ போக வேண்டும் என்றால் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க பிள்ளையாக இருக்க வேண்டும் ஹலிலுயா நீ அதை உலகத்துக்கு நீ காட்டுகிற பிள்ளையாக இருக்க வேண்டும் நீ வைராக்கியம் உள்ள பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் ஹலிலுயா அன்பு பிள்ளைகளே ஞானஸ்தானம் என்பது சடங்காச்சாரம் அல்ல ஹலிலுயா ஞானஸ்தானம் எடுத்துதா சில நேரம் ஞானஸ்தானம் கல்யாணத்துக்காக எடுக்கிறாங்க ஹலிலுயா சில ஞானஸ்தானம் அவங்க அப்பா அம்மாவுக்காக எடுக்கிறாங்க

இந்த ராத்திரி விளக்கு கொடுங்க அல்ல திரும்ப யார் ஆண்டவரிடம் திரும்புறானோ அவரிடம் ஆண்டவர் திரும்புவார் ஹலிலியா நீ திரும்பாத பட்சத்துல அன்பு பிள்ளையே நீ யாராக இருந்தாலும் சரி ஹலிலியா கத்தர் உனோடு கூட திரும்ப மாட்டார் ஹலிலியா நாங்கள் பார்த்தோம் நேற்று தினம் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் இந்த தேசத்துக்கு இன்னும் மகா பெரிய 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 கொள்ளை நோய் மகா பெரிய மரணம் மகா பெரிய அழிவு வருகிறது ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ ஒன்றும் வருவதில்லை ஹலிலுயா மீண்டும் நான் சொல்லுகிறேன் உங்கள் முகத்தை பார்த்து சொல்றேன் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் வணங்குவதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு இடத்துல அடுத்த புறம் நிறையா வந்து கொண்டே இருக்கிறது ஏனால் இது உலகத்தின் முடிவின் காலம் ஹலிலூயா இது உண்மையாகவே உபத்திரவத்தின் காலத்தின் ஆரம்பம் ஹலிலூயா இனிமேல் உபத்ரவத்துக்கு மேலே உபத்ரவம் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் கத்தரோடு கத்தரோடுக்கு திரும்புகிற பிள்ளைகள் கத்தரிடம் நெருங்கி வருகிற பிள்ளைகள் சந்தோஷமாய் கம்பீரமாய் பாட என் தேவன் கிருவை கொடுக்கிறவராயிருப்பார் ஹலிலூயா முதல் திரும்புதல் ஞானஸ்தான ஹலிலூயா உங்கள் இருதயத்தில்

காணப்படுகிறது அல்லையா பாருங்க முதல் ஆசீர்வாதம் என்னன்னா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா மூழ்கி ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அலையிலுயா முதலாவதாக நீங்க தேவனுடைய பிள்ளையா மாறீங்க அலையிலா முதல் ஆசீர்வாதம் என்ன அலையிலா தேவனுடைய பிள்ளைகள் அலையிலா ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களா சந்தோஷமா சொல்லுங்க நான் தேவனுடைய பிள்ளை ஐ எம் த சன் ஆஃப் காட் அலையிலுயா ஐ எம் த டாட்டர் ஆஃப் காட் அலையிலுயா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அலையிலா எவ்வளவு பெரிய பாக்கியம் அலையிலா உங்க அப்பா திடீர்னு அப்பா யாருன்னு கேட்டால்

மனம் திரும்புங்கள் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிட்டு கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டுமா பாரு திரும்பிட்டு வச்சுக்கோங்களேன் உங்களை மாணவர்களோடு திரும்பிச்சுன்னா உங்கள் மூலமாக கத்தர் அவர் வழியை செய்கிறவராக இருப்பார் உங்கள் மூலமாக கத்தை பாதையை உருவாக்கி கத்த செயல்படுகிறவராக இருப்பார் நீங்க தான் உண்மையாகவே அடுத்த ரட்சிப்பின் ஊற்றாய் கத்தை மாற்றுவார் நீங்க ரட்சிக்கப்படாத பட்சத்தில் எப்படி உங்கள் மூலமாக கத்தர்கியை செய்வார் கத்தர்கியவே செய்ய முடியாது அல்ல நீ ஆண்டோட்டை திரும்பி

முதலாவது எழுந்திருப்பேன் ஹலீ நான் தான் முதலாவது எழுந்திருந்து ஆனுடைய சமூகத்துல சேர்க்கப்படுகிறவனாக இருக்கிறேன் ஹலீலியா என் வசனம் சொல்கிறது கிறிஸ்தவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஹலீ லியா மீண்டு இருக்க நீங்களும் நானும் மருபவாக்கப்படும் போரகமா சந்தரஹ ரபா அன்பு பிள்ளையே நமக்கு மரணம் என்பது இல்ல நமக்கு சாவு என்பது இல்லை ஹலையிலூயா கொஞ்ச காலம் ஒருவேளை மறிப்போம் கொஞ்ச கால நித்திரைக்குழாக இளைப்பாறுதலுக்குள்ளாக கடந்து போவோம் ஆனா கத்துடைய வருகையில

ஹாலே லூயா மறைத்தோர் என்ன செய்வாங்களா அழிவில்லாதவர்கள் அழியில் என்றால் என்ன நித்திய 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 நித்தியமாய் கத்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகளாக எழுந்திருப்பார்கள் மலையிலூயா நாமும் மறுரூபமாக்கப்படும் அருமையான வஸ்தனம் குளித்து வைத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ஒன்று குருதியல் பதினைந்து ஐம்பத்தொன்னு ஐம்பத்து அன்பு பிள்ளையே நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க அனுப்பி வைத்துக்கொள் அலையிலியா நீ சத்தியத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும்னு வைத்துக்கொள் அலையிலூய்யா அன்பு பிள்ளையை அதனால சுவ மரணம் மலைலியா ஏன் நீ சாகிற

மேங்கே

நான் உங்களிடத்தில் திரும்புவேன் சொன்னீங்களே அலை லோயா இந்த ராத்திரி வெளிலப்பா நீங்க எங்களை திரும்பப் போறதாவுக்கு ஸ்தோத்ரா ஆண்மை பிள்ளையே மனம் முதல் திரும்புதல் மனம் திரும்புதல் அலை லோயா அலை லோயா பாவங்களை அறிக்க செய்து விட்டு விட்டு அலை மனம் திரும்ப வேண்டும் மிகப்பெரிய பாவம் என்ன அலை லோயா நரகலான விக்கிரகத்தை விட்டு அலை உண்மையான தேவனை நீ அறிந்து கொள்வாயா அலை உண்மையான தேவனை உன் இருதயத்தில் திரும்ப விசுவாசி க்கும் பொழுது நீ அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறாய் நீ தேவனால் பிறந்தவனாக இருக்கிறாய் தேவனால் பிறந்தன அடயாள மூழ்கி கி ஞானஸ்தானம் ஹalleluya hallelujah pa இந்த சத்தியம் தீயை போல பரவட்டும் இந்த சத்தியம் தீயை போல பரவட்டும் விட்டு செவி கேட்காதபடி ஹalleluya ஆமென் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளப்பா இதை தீயை போல் பரப்புவார்களாக எங்க போனால்ப்பா hallelujah ஒரு தைரியத்தை கட்டளையிடுங்க ஒரு தைரியத்தை கட்டளையிடுங்க லூயா நாண்டிய ஆவியானவரே நடிகோடு மைச்சதிக்கிற அன்பு பிள்ளையே நீ தேவனால பிறந்துட்டனா இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு கலங்காதே கலங்காதே மகனே கலங்காதே மகளே அலைலுயா மலைகள் குன்றுகள் விலகி போகலாம் அலைலுயா நான் விட்டு விலகுவதில்ல அலைலுயா வியாதிகள் உன்னிடத்தில் வருவதில்ல வறுமைகள் உன்னிடத்தில் வருவதில்லை அலேலுயா ஓ ரக ரம ரம சந்த பாபா ரிம ம ரக ரபாபா ஆமே കളങ്കേ മകനേ കളങ്കാതെ മകനേ കളങ്കാതെ മകനെ കളങ്കാതെ മകനേ കൺമളയാ കൈവിടേ മാട്ട கைவிடவே மாட்டா உன்னை கைவிடவே மாட்டா கலங்காதே மகளே கலங்காதே மகளே மலைகள் பெயர்ந்து போகலா குன்றுகள் அசைந்து, மலைகள் போா போகலா, குன்றுகள் அசைந்து போகலா, மனதுருகும் தேவன் மாயிடவே மாட்டா മാറിടവേ മാട്ട അവർ മാറിടവേ മാട്ട കളങ്കേ മകനേ കളങ്കാതെ മകളേ കളങ്കേ മകനേ கலங்காதே மகளே அப்படியே இருக்கிற இடத்துல லூயா அப்படியே எழும நின்று அடுத்த சரணங்களை நம்ம படிக்க அடிக்கிறோம் அலிலுயா கொஞ்சம் மாத்திருக்கோம் ஹலே ரொம்ப ஹையா இருக்கு ஹலி லூயா ஓ ரப ரபா அப்படியே எழும நின்று உலகத்தின் ஆள் கண்ணீரோடு கூட கலங்காதே நான் சொல்றாரு இந்த உலகத்து பொல்லாப்பு நடக்கும் லூயா பொல்லாப்பு நடக்கும் ஆனால் நானோ 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 விட்டு விலகுவதில்லை அழைலுயா மலைகள் குன்றுகள் பகழலா குன்றுகள் அசைந்து போகலா மலைகள் ஆமை குன்றுகள் அருளு போகலா மனதுருகும் தேவ மாறிடவே மாட்டா मारीडवे माठ मारीडवे माठ நீ நேசித்து வழிநடத்தும் அருமையான தாப்பனே மன மகிழ்ச்சியானது ராத்திரி விளைக்காய் நன்றியோடு மைத்ததை கலப்பா ஆமீனப்பா ஆமீனப்பா நீங்க சொல்றீங்களே கலங்காதே 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 அழில் அன்பு மகனே நீ ஏன் கலங்குற நீ ஏன் கலங்குற அழிலுயா வீட்டில் போய் அந்த பாட்டை படிங்களே அழிலுயா மலைகள் குண்டுகள் பெயர்ந்து போகும் அழிலுயா உலக முனை வெறுத்து பேசலாம் அழிலுயா அழிலுயா வியாதிகள் வரலானா என்னுடைய கிருபையோ என்னுடைய கிருபையோ உனை விட்டு விலகுவதில்லையே என்னுடைய கிருபையோ உன்னை விட்டு விலகுவதில்லையே அலே அன்பு மகனே அன்பு மகளே இந்த ராத்திரி வேலையில் அவனுடைய பிரச்சனத்திலேயே ஒப்பு கொடுப்பாய் என்றால் உன்னை மனம் திரும்புதல் உனக்குள்ளாக ஏற்படும் என்றால் கத்து அற்புதங்களை செய்வார் கத்து உனக்கு அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுவார் அலே லோயா நன்றி ஆவியானவரே நன்றியோடு மை துதிக்கிறம்பா நன்றியோடு மை துதிக்கிற தாபடே அடுவரே இந்த வசனத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக இதயத்துக்குள்ளாக இந்த வசனம் கிரியை செய்து தாப்பன அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர் தாப்பன அலே லூயா இந்த இரவு முழு ராஜா உடைய பிரசனத்தினால மகிமையினால பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக படுக்கைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற லூயா ஒரு பலத்தினால் இடை கேட்டுங்க அலே லூயா அமீனப்பா ராத்திரி வேளையில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க கடைசி காலத்துக்குள்ளாக வந்துட்டோம்ப்பா அழிந்து போகிற உலகத்துக்காக நாங்கள்

நிறைந்த பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் தே ஸ்தோத்ரி என ஆத்மாவே கத்திரை கத்த செய்த சகலபகாரணை மறவாதே ஆமேன் ஹலேலுயா ஹலேலுயா தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்